ஹரே கிருஷ்ணா. அடுத்த பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இதில் வந்து அவன் என்னென்னையும் மாயங்கள் செய்கிறான், அற்புதமான காரியங்கள் செய்கிறான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை மாயனை அழியாத வடமதுரையின் மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனவன் அவனை பற்றி ஆண்டாள் சொல்கிறா. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கவன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், அதாவது தாயை பெற்ற தாயின் வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவன். தூயோமாய் வந்து நாம் அவனை தொழுவதற்கு, நாம் வந்து தூமலர் தூவி தொழுவதற்கு அகமும் புறமும் தூய்மையாக சென்று நிற்க வேண்டும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இரண்டும் செஞ்சோன்னா போய பிழையும் இதுவரை செய்த பாவங்களும் புகு தருவான் நின்றனவும் இனிமேல் செய்ய போகிற பாவங்களும் தீயினில் தூசாகும், தீயினில் பட்ட பஞ்சு போல எரிந்து போகும். அதனால் செப்பேலோ ரெம்பாவாய் அவனுடைய நாமங்களை சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு வந்து இமேஜரியாக நான் எதை எடுத்திருக்கேன்னா ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. அதுதான் ரொம்ப ஈஸியாகவும் வரும், அது ரொம்ப சிம்பிளாக ஒரு சிக்கு கோலத்திலேயே ஒரு விளக்கு வரைஞ்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கோதை சொன்ன பாடல் கேட்டுக்கொண்டே கோலம் போடலாம் வாசலிலே வாருங்கள். மாயனை மல் வடமதுரை மைந்தனை, மாயனை மல் வடமதுரை மைந்தனை, தூய யமுனை துறைவனே, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே, மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவனவும் தீயினில் தூசாகும் சேப்பேலொரும் பாவம்.